ஆண்டவரே, சிலுவையிலிருந்து ஆறாம் முறையாக நீர் பேசுவது எனக்கு கேட்கின்றது. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று கூறுகின்றீர். பணம், பதவி, பெருமை, சாதனை எல்லாவற்றையும் சாவு பாரபட்சமின்றி முடிவுக்கு கொண்டு வருகின்றதை உணர்கின்றேன். எல்லாம் வெறும் பிம்பங்களா? சாவை எதிர்கொள்ள உமது சிலுவை எனக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? உம்முடைய வாழ்வு, கனவுகள், நம்பிக்கைகள், போதனைகள், புதுமைகள், குணப்படுத்தல்கள், நட்புறவுகள், உம்மை பின் சென்றவர்கள், தற்போது அருகிலிருந்து உம்மை கொல்ல தேடுபவர்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கின்றீர். பிரமாணிக்கத்தோடு கடந்து வந்த பாதையையும் உற்று பார்க்கிறீர். இந்த கடைசி தருணங்களில் தந்தையிடம் தொடர்ந்து வேண்டுகின்றீர். சிலுவையில் அறையப்பட யார்தான் விரும்புவார்கள்? நேரம் தந்தையே, கூடுமானால் இந்த துன்ப கலம் என்னை விட்டு அகலட்டும் என்று தானே ஜெபித்தீர். நீர் அனுபவித்த வேதனையை என்னவென்று சொல்வது? சிலுவையில் மரிப்பது ஒரு மலர்படுக்கை அன்று, வெற்றி வாகை அன்று. சாவு உம்மை நெருக்குகின்றது, சிலுவை உம்மை அச்சுறுத்துகின்றது. தந்தையிடம்தான் சரணடைகின்றீர். எல்லாவற்றையும் இரக்கத்தின் தந்தையிடம் ஒப்படைக்கின்றீர். அக்கறையோடு கண்காணிக்கும் தந்தையை நாடுகின்றீர். உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று சரணடைகின்றீர். இது அர்ப்பண ஜெபம், இரக்கத்தின் தந்தையிடம் கொடுக்கின்ற ஜெபம். உம் தோல்வி ஒரு விதத்தில் எனக்கு புரிகின்றது, இயலாமை தெரிகின்றது. பேரம் பேச நீர் நினைக்கவில்லை, புதுமை செய்யுமாறு அந்த நேரத்திலே கேட்கவில்லை, அநீதிக்கு எதிராக நீர் புலம்பவில்லை, சினத்தால் எரிமலையாகவில்லை. எல்லாவற்றையும் தந்தையிடம் ஒப்படைக்கின்றீர். உம் தாகம், இருள், சந்தேகங்கள், குழப்பங்கள், இறுதி மூச்சு எல்லாம் தந்தையிடம். உம்முடைய அர்ப்பண ஜெபம் உமது நம்பிக்கையின் வெளிப்பாடு. விட்டு கொடுப்பது அவ்வளவு எளிதல்ல. தந்தையே, உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்வது எளிதல்ல. எதுவும் எனது பிடியில் இல்லை, எதுவும் எனது விருப்பம் இல்லை, எதுவும் என்னுடைய திட்டம் இல்லை என்று அறிக்கையிடுகின்றீர். துன்பத்தினோடே ஜெபிக்க எனக்கு கற்றுக் கொடுக்கிறீரே. இந்த அர்ப்பண ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்க எனக்கு துணை செய்யும். என்னையே அர்ப்பணிக்கிறேன், என் வாழ்க்கை பயணத்தை அர்ப்பணிக்கிறேன், என் தோல்வியை ஏமாற்றத்தை அர்ப்பணிக்கிறேன், என் இயலாமையை சந்தேகத்தை அர்ப்பணிக்கிறேன், என் கோபங்களை காயங்களை அர்ப்பணிக்கிறேன், என் துயரத்தை அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்தை நண்பர்களை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு நிகழ்ந்த அநியாயத்தை அர்ப்பணிக்கிறேன். எல்லாவற்றையும் தந்தையிடம் அர்ப்பணிக்க எனக்கு தாராளத்தை தாரும், தைரியத்தை தாரும். ஆண்டவரே, என்னுடைய இயலாமையில்
வாழ்க்கை முழுவதிலும் நீர் உடனிருக்கிறீர் என்பதை நம்புகிறேன். அர்ப்பண ஜபத்தை நான் தள்ளி போடக்கூடாது என்பதை உணர்த்தும். எந்த தடை எதிர் வந்தாலும், எந்த ஆள் வந்தாலும், எத்தகைய சூழ்நிலைகள் வந்தாலும், என்னில் மாற்ற நினைக்கும் பகுதிகள் எத்தனையோ இருந்தாலும், நீரே எனக்கு துணை என்பதை உணரச் செய்யும். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ சின்ன கல்வாரிகள் என் வாழ்க்கையில். கடந்த வாரத்திலும் நான் சமாளிக்க முடியாத பிரச்சனைகள், எதிர்மறையான எண்ணங்கள், கட்டாயங்கள், சந்தேகங்கள், ஆண்டவரே எல்லாவற்றையும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். நானும் ஒரு நாள் உம்மை போல தந்தையிடம் வந்து சேர துணை செய்யும் சாமி.